ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் அணியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஓப்பனிங் வந்து மிக பரிதாப நிலையில் இருக்குன்னே சொல்ல முடியும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காலகட்டத்தில் ஓப்பனிங்கில் மாசாக இருக்கும் இந்தியன் அணியை பொறுத்த வரைக்கும், இப்போதைக்கு வந்து அந்த மாதிரிலாம் இல்லைன்னே சொல்ல முடியும். இதற்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சமீப காலமாக வந்து ஓப்பனர்ஸ் வந்து சரியான முறையில் வந்து இந்தியன் அணியில் இல்லை, அதுவும் டெஸ்ட் போட்டிகளை பொறுத்த வரைக்கும். இந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ்திரேலிய அணியோடைய முன்னாள் வீரரான ரிக்கி பாண்டிங் அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவர் வந்து பிருத்வி ஷா அவர்களை வந்து ஓப்பனிங்காக கண்டிப்பாக களமிறக்கணும். ஏன்னாக்கா அவர் ஓப்பனிங்காக களமிறங்கினாக்கா ஒரு நல்ல ரன் விகிதத்தை குவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இளம் வீரராக இருக்காரு, நல்ல ஒரு ஷாட்டுகளையும் அடித்து இந்த ஒரு வந்து சாதனையை அவர் செய்வார்ன்ற மாதிரி ரிக்கி பாண்டிங் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. என்னதான் ரிக்கி பாண்டிங் வந்து ஹோன் அணிக்காக வந்து வந்து எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவார், பட் இருந்தாலும் கூட அவர் இந்த டிப்ஸ் கொடுத்ததுக்கான காரணம் என்னென்னா, கண்டிப்பாக இந்தியன் அணியில் ஓப்பனிங் வந்து மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இப்போதைக்கு இருக்காங்கன்னே சொல்ல முடியும். இந்த வரிசையில் அவருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்தையும் நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் தான் இப்போதைக்கு இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் பிருத்வி ஷா காயத்துலேருந்து வெளியே வந்து இந்தியன் அணிக்கு விளையாட வந்தால் அது இந்தியன் அணிக்கு எவ்வளோ பலமாக இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? அது கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்.